என்னோட நேம் வந்து பிளஸ் எந்திராஜ் நான் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் நான் ஐபிஎஸ் பிஓ கிளியர் பண்ணியிருக்கேன் நான் ஸ்டார்டிங்கில் எக்ஸாம் இது பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஸ்பீடு இல்லை அதுக்கப்புறம் யூடியூப் யூடியூப் வீடியோஸ் ரேஸ் சார் வந்து இருக்கிற வீடியோஸ்லாம் பார்த்தேன் அதில் கொஞ்சம் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணேன் ஃபஸ்ட்டு எனக்கு நான் வந்து இபிஎஃப்ஓ எக்ஸாம் தான் எழுதுனேன் அதில் எங்கள் மார்க் நான் ரொம்ப கம்மியாக தான் எடுத்தேன் அது பிஓ மெயின்ஸு டுவெண்ட்டி நைன்டீன் எழுதினேன் அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு அதுக்கப்புறம் ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் நிறையா எ எக்ஸாம் போட்டுட்டு நிறைய மார்க் டெஸ்ட் போட்டு போது கண்டக்ட் பண்ணேன் அதில் இருந்து தான் எனக்கு வந்து இப்போ அதுக்கப்புறம் நான் ஐபிஎஸ் பிஓ மெயின்ஸ் டுவெண்ட்டி நைன்டீன் கிளியர் பண்ணேன் அதுக்கப்புறம் ஃபில்லிம்ஸ் எல்லாமே நான் கிளியர் பண்ண அனுப்பிச்சிட்டேன் மெயின்ஸ் வந்து மெயின்ஸ்க்கு அது மாதிரி நான் கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஃபுல்லாக ஃபோ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் அவ்வளோ பண்ணல நிறைய க்ளியர் ஆகாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணேன் அதுலேருந்து அதுக்கப்புறம் நிறையா மார்க் டெஸ்ட்டு மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் போட்டேன் இங்கிலீஷ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணேன் அதனால் நான் வந்து மெயின்ஸ் க்ளியர் பண்ணேன் நான் வந்து ஒரு ஒன் இயராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் மார்னிங் மார்னிங் இருந்து மார்னிங் செவனில் கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸாம் ஃபில் மா எக்ஸாம் டைம்னா மார்க் டெஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் மார்க்ஸ் பார்ப்பேன் அதுக்கப்புறம் ரிவ்யூவே ஒரு டூ ஹவர்ஸ் ரிவ்யூ பண்ணி பார்ப்பேன் எனக்கு டஃபஸ்ட் பாட் பார்த்தீங்கன்னா இங் இங்கிலீஷ் அண்ட் ஆப்பி தான் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு இங்கிலீஷ் நான் ரொம்ப நிறையா மைனஸ் மார்க் நிறையா இருந்துச்சு அதுதான் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறம் ரீசனிங் தான் என்னோடய ஸ்ட்ராங் பார்ட்டு எந்த ஃபிலிம்ஸ்னாலும் நான் ரீசனிங் வந்து தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ப்ளஸ் நான் போட்டுருவேன் அதனால் அதுலேயே எனக்கு நிறையா மார்க் நல்லா பூஸ்ட் ஆகிடுச்சு ஃபிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் நிறையா ஷார்ட்கட்டு மெத்தட் வந்து லேண்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஸ்பீடு தான் இம்ப்ரூவ் பண்ணேன் ஃபிலிம் இது ஆப்டிக்கு அதுக்கப்புறம் நிறையா டஃப் சம்ஸ் நிறைய சம்ஸ் சால்வ் பண்ண சால்வ் பண்ணால் நமக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும் அந்த இதை வச்சு தான் நான் இது பண்ணேன் இங்கிலீஷ் வந்து டெய்லி பேப்பர் ரீட் பண்ணி நான் ஒர்க் அப் இது பண்ணிட்டேன் மார்னிங் என்ன ஒரு ரெண்டு எடிட்டோரியல் பார்ப்பேன் அதுக்கப்புறம் எடிட்டோரியல் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்லேருந்து பேப்பர் ரீட் பண்ணுவேன் அதில் கரண்ட் அஃபேர்ஸும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுலேருந்தே நான் வந்து அந்த ஓவர் கம் பண்ணிட்டேன் டெய்லி ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் காலையில் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்தே ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக் ஃபஸ்ட்டு இது பண்ணுங்கள் டெய்லி ஒரு ரெண்டு மூணு டாப்பிக் எல்லா இலையும் ஒரு ரெண்டு மூணு டாபிக் போடுங்க ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ரீசனிங் வந்து எப்படியும் நீங்கள் தேர்ட்டி ப்ளஸ் ஸ்கோர் பண்ண ஏம் பண்ணுங்கள் அப்பவுமே உங்களுக்கு மார்க் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும் மார்க் இன்டர்வியூ ஃபஸ்ட் நான் யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தேன் ஆனால் அது 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 இது வந்து இங்கே வந்து நான் பண்ணும்போது எனக்கு அது லைவாக பண்ணும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எப்படி மெயின் இன்டர்வியூ போகும்போது எப்படி இருக்கு அது அந்த இதுக்காக இப்போ எனக்கு அந்த யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் மார்க் வர கண்டக்ட் பண்ணாங்க அது வந்து மார்க் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி எப்படிலாம் ஒரு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு பூஸ்ட் பண்ணிச்சு ஃபேமிலி சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து அவ்வளோவா எக்ஸாம் போ நான் கிளியர் பண்ணலனாலும் சரி அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவாங்க அதுவே எனக்கு இதாக இருக்கும் மற்றபடி ஏன் போச்சு அப்படிலாம் ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க சரி அடுத்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடலான்னு சொல்லி அதிலே பண்ணுவாங்க எனக்கு ஒரு அதில் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் நான் ரேஸ் வீடியோ ஃபஸ்ட்டு திருநெல்வேலி ரேஸில் நான் நிறையா இது பண்ணியிருக்கேன் அட்டன் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக அங்கே சூப்பர் பேட்ச் எஸ்டிங் சர்க்கிள்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த 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 மெட்டீரியல்ஸில் தான் அந்த மெட்டீரியல்ஸ் வச்சுனா நான் பேங்கிங் எல்லாமே நல்லா ஃபாலோ பண்ணி படிப்பேன் அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் அது ரே ரேஸில் சென்னை ரேஸ்லேருந்து நிறையா யூடியூப் வீடியோ பார்ப்பேன் அந்த நான் டுவெண்ட்டி நைன்டீன் டைம்லலாம் நிறைய வீடியோ கண்டினியூஸாக போட்டுருந்தாங்க அதில் வந்து அது அது வச்சு நான் ஸ்பீடு நிறைய இம்ப்ரூவ் பண்ணேன் அவங்க மார்க் கண்டக்ட் பண்ணும்போது அந்த இதை வச்சு நான் ஸ்பீட் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட் தான் ரேஸ் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணால் அவன் அவன் கைடன்ஸில் தான் ரேஸ் சேர்ந்தேன் அதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் யூஸ் பிடிச்சிருந்துச்சி ஏன்னா நிறைய மாக் இன்டர்வியூ அதுக்கப்புறம் சூப்பர் பேட்ச் பேட்சிங் சர்க்கிள் பேசிக் சர்க்கிள் அதெல்லாம் கண்டெக்ட் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் ரேஸ் ஃபாரின்ல படித்தா தான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை நம்ம ஒரு வெராண்டாவில் படித்தாலே போதும் வெராண்டா ரேஸ் வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி